நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் மலையடிப்பட்டி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அதன் பகுதியிலே கில்லுக்கோட்டை, களியாப்பட்டி, செங்கலூர் இன்னும் பல்வேறு கிராமங்கள் இருந்தாலும் கூட அந்த கிராமங்களுக்கென்று எந்த அடிப்படை வசதிகளை முறையாக இந்த அரசாங்கம் செய்து கொடுத்துருக்கிறதா? இப்போ ராக்கதம்பட்டி பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்குவாரி இதெல்லாம் இருக்கும். கல்குவாரி எப்படி நடக்குது, எப்படி வந்து இந்த குளத்தூர் வட்டாட்சியர் முறையற்ற செயல்களையெல்லாம் அவங்க வந்து முறையாக ஆவணங்கள் எல்லாம் கொடுத்து சட்ட ரீதியாக அவங்க பண்ணணும்னு நினச்சாலும் பணம் வாங்கிட்டு பண்ணுறாரு, முறைகேடெல்லாம் நடக்குது, அது வேறு விஷயம். அந்த கல்குவாரி நடத்துகிறவங்கள நம்ம குறையாக சொல்லிட முடியாது. ஏன்னா கல்குவாரி இயங்கி தான் ஆகணும். அவங்களும் பணத்தை எல்லாம் போட்டு முதலீடு போட்டு மிஷின்லாம் கொண்டாந்து இறக்கி பண்ணுறாங்க. ஆனால் சட்ட ரீதியாக அணுகுமுறையாக அந்த முறைப்படி எல்லாம் அந்த பேப்பரெல்லாம் மூவ் பண்ணி கரெக்டாக அந்த வேலை நடக்கணும் அப்படின்னு அந்த கல்குவாரி ஓனர்கள் கிரஷர்கள் நினைத்தாலும் கூட முறைகேடாக பயன்படுத்தணும்னு சொல்லி காசு வாங்கணும் இல்லையா குளத்தூர் வட்டாட்சியர், அதனால் அப்படி பண்ணுறார். ஒரு பக்கம் கனிம வளங்கள் எடுத்து போகிற அந்த சாலைகள்லாம் மிகவும் குண்டும் குழியுமாக இருக்குது. நீங்கள் கனிம வளங்கள் எடுத்து அங்கேருந்து வெட்டி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் வேறு விஷயம் என்ன. ஆனால் அந்த சாலைகளை முறையாக செம்மைப்படுத்தி அந்த சாலைகளை போடுறாங்கன்னா கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தரமான சாலைகள் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா நகர்ப்புற பகுதியிலேயே சாலைகள் மிகவும் குண்டும் குழியுமாக இருக்குது. இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. குளத்தூர் சட்டமன்ற தொகுதியாக இருந்தபோதும் சரி, கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதியாக இருக்கும்போது இப்போ அந்த இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து இந்த தொகுதியை வந்து யாருமே கண்டுக்கிறதில்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்களுக்கு என்ன, ஆட்சி இப்போ இருக்கிறவர்களையும் தான். அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வருதோ எதிர்கட்சியாக வருதோ இல்லையோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செமத்தியாக அடித்து நகர்த்திட்டு போயிட்டே இருக்காங்க. இங்கேன்னு மட்டும் கிடையாது, நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை மட்டும் சொல்லலைங்க, தமிழ்நாடு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. இனி திராவிட முன்னேற்ற கழக அடுத்த ஆட்சியாக எந்த ஆட்சியுமே இனிமேல் வந்து தொடராட்சியாக வரக்கூடாதுங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கும், நம்ம விழிப்புணர்வே பண்ணுவோம். தொடராட்சியாக வரக்கூடாது. ரெண்டு தடவை அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த பத்தாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் வராமல் இருந்துச்சு. பத்தாண்டு கழித்து திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. இப்போ பொதுமக்கள் என்ன பேசிக்கிறாங்க, பத்து வருஷமாக காஞ்சி கடந்தாங்க, இப்போ புகுந்து அடிக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க இல்லையா. அதே போல் அதிமுக இப்போ திமுக இன்னொரு அஞ்சு வருஷம் கூட ஆட்சியில் வச்சு அடுத்து வந்து பத்து வருஷம் கழித்து அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னு வைங்களேன், அதிமுக பத்து வருஷம் காஞ்சி கடந்தாங்க அடித்து ஊழல் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான பேச்சு வரக்கூடாது. அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சியை மாற்று, அடுத்தது நீ அதிமுக கொண்டு வரையோ, நாம் தமிழக கட்சி கொண்டு வரையோ, மூவேந்திர முன்னேற்ற குழு கொண்டு வரையோ, கிருஷ்ணசாமியை கொண்டு வரையோ, திருமாவளவனை கொண்டு வரையோ, பாஜக கொண்டு வரையோ, யாரை வேணாலும் கொண்டு வந்துங்க, ஆனால் ஆட்சி மாறணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்போ ஆட்சி மாறுது அப்படிங்கிறது அடுத்த விஷயம், அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் இருக்குது. இப்போ இந்த குளத்தூர் சட்டமன்ற தொகுதியாக இருக்கும்போதுலேருந்து இப்போ இந்த கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறவர்களையும் இப்போ பார்த்திங்கன்னா விராலிமலையெல்லாம் முன்னேறி இருக்கு. நம்ம விஜயபாஸ்கரை வந்து அவர் துறை சார்ந்து 1000 குற்றங்கள், ஊழல் முறைகேடுகள், சிரஞ்சியிலேருந்து என்னென்ன ஊழல் முறைகேடுகள் எல்லாமே நடந்திருந்தாலும் கூட மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருடைய தொகுதியை வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வந்திருக்கார். எந்த துறையிலையும் அதிமுக ஆட்சியில் ஊழலே நடக்காத ஒரு துறை உண்டா அப்படின்னா கிடையாது. எல்லா துறையிலையும் ஊழல் நடந்திருக்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற திமுக ஆட்சியை விட முன்னால் இருந்த எடப்பாடி ஆட்சி பரவாயில்லங்கிற லெவலுக்கு மக்கள் பேசிக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கு நான் ஒரு சில இரண்டு உதாரணங்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி பரவாயில்லையா திமுக ஆட்சி பரவாயில்லையான்னா அதிமுக ஆட்சி பரவாயில்லங்கிற லெவலுக்கு இங்கே மக்கள் பணியை இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் சரி, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் சரி, யாருமே இங்கே பெரிய அளவுக்கு செய்யலை அப்படிங்கிற ஒரு ஆரம்பத்தில் முத்துராஜா ஓரளவு செயல்பட்டார். அவர் என்ன பண்ணுவார், அமைச்சராக இருந்தால் தானே அவரால் செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புதுக்கோட்டை நகராட்சியில் முன்னாடி ஏற்கனவே திறந்த வழி சாக்கடையாக இருக்கும்போது கூட சாக்கடை விலவேகமாக ஓடிக்கொண்டிருந்தது, இப்போ அப்படி கிடையாது. சாக்கு மூடி இருக்காங்க, ஆனால் அப்பப்போ அடைப்பு வருது. எப்படி செந்தில் பாலாஜிக்கு அடைப்பு வருது, செந்தில் பாலாஜிக்கு தம்பிக்கு எப்படி அடைப்பு வருதோ அதுபோல் சாக்கடைக்குள்ளேயும் அடைப்பு வருது. அதை எடுக்கிறதுக்கே அந்த நகராட்சி படாத பாடுபடுது. தெலகவதி செந்திலா அவங்க நேருக்கு சாதகமான ஆள், என்னென்ன ஊழல்லாம் பண்ணணுமோ முறைகேடெல்லாம் பண்ணணுமோங்கிறத தாண்டி அதிக அளவுக்கு சம்பாதிக்கணும். அவங்க நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம குறை சொல்லிட முடியாது. ஏன்னா நகராட்சியிலேருந்து ஒவ்வொரு நகராட்சியிலேருந்தும் ஒவ்வொரு மாநகராட்சியிலேருந்தும் அமைச்சர் நேருக்கு ஒரு தொகை போய் ஆகணும், கமிஷன் எல்லா கமிஷனும் போய் ஆகணும்.
இருபது சதவீதம் கமிஷன், ரோடு போட்டால் 20%, கட்டுமான பணி பண்ணால் 20% அப்படிங்கும்போது புதுக்கோட்டையாக இருக்கட்டும் கந்தரக்கோட்டையாக இருக்கட்டும் எந்த சட்டமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வளர்ச்சி பெறவில்லை, புதுக்கோட்டை இன்னும் வளர்ச்சி பெறவில்லை. புதுக்கோட்டையில் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அமைச்சராக மெய்யநாதன் அவர்கள் இருக்கிறார். அந்த மெய்யநாதன் வந்து கண்ணம்படாமட்டியில் இருக்கக்கூடிய அந்த கோழி பண்ணையில் என்ன நடக்குது என்னங்கிறத ஆய்வு பண்ணணும். அந்த பகுதிக்கு ரோடு இல்லை, அந்த கண்ணம்படையாமட்டி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் சட்டத்துறை அமைச்சரையும் மாசுக்கட்டுப்பாரியத்தினுடைய அமைச்சருடைய புகைப்படத்தையும் வச்சு நம்ம யூடியூப்லேயும் நம்ம செய்தி போட்டோம். நம்ம யூடியூபர் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம ஒரு பத்திரிகை ஆசிரியர், நான் ஒரு 20 ஆண்டு காலமாக பத்திரிகையில் துறையில் இருக்கோம், நமக்கு பல்வேறு அனுபவங்கள் என்ன அந்தளவுக்கு அனுபவத்தை நமக்கு கொடுத்து விட்டார்கள். பொய் விளக்கு போட்டு பல தில்லாலங்கடி வேலைகளெல்லாம் செஞ்சு பொய் விளக்குகள் போட்டார்கள். நமக்கு இன்னுமே ஒன்றும் இதை இப்போ இதை வச்சு நம்ம இது பண்ணணுங்கிறது கிடையாது. என்ன நம்ம உண்மை செய்தியை ஊருக்கு உள்ளதுக்கு அம்பலப்படுத்தணும். குந்து கந்தரக்கோட்டை சட்டமன்றையும் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியும் எந்த வகையிலும் பெரிய அளவுக்கு முன்னேறவில்லை. அதாவது கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை விட புதுக்கோட்டை கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் புதுக்கோட்டை எம்எல்ஏ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செயல்படணும். அவருக்கு அமைச்சர் பதவி கிடச்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செயல்பட்டுருப்பார். அவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் தான் முதல்ல எதிர்பார்த்தாங்க, அவர் ஒரு மருத்துவருங்கிறதுனால அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் அடிப்படுது. சரி, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையும் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்திலே மலையடிப்பட்டி என்ற கிராமம் தான், கீழையூர் பகுதி, கீழையூர் ஊராட்சி. நம்ம ஊராட்சின்னு சொன்னோம்னா உடனே ஊராட்சி மன்ற தலைவரை குறையா சொல்கிறீங்களாம்பாங்க, ஒன்றிய கவுன்சிலரை குறையா சொல்கிறீங்களா, சேர்மனை குறையா சொல்கிறீங்களா, நம்ம யாரையும் குறையா சொல்லி என்ன பண்ண போகிறோம்? இங்கே ஒட்டுமொத்த அரசாங்கமே சரியில்லை, ஒட்டுமொத்த அரசாங்கமே சிஸ்டமே சரியில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிஸ்டமே சரியில்லை. 1000 ரூபா ரேஷன் கார்டுக்கு தரேன்னாங்க, கிடையாது. இலவச பெண்களுக்கு பேருந்துன்னு கேட்டாங்களா, அவங்க கேட்காமே கொடுத்தாங்க. மேயரு நகராட்சி இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் வந்து யாராவது கேட்டாங்களா, கேட்காமே கொடுத்தாங்க. அப்போ மக்களுடைய வரிப்பணம்லாம் இப்படி பல்வேறு வகையில் விரயமாகுதே ஒழிய மக்களுக்கான திட்டங்கள் இந்த கந்தரக்கோட்டைக்கும் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கும் கிடைக்கவில்லை. அடுத்து இந்த கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி கிராமத்தில் கண்ணிறந்த பெருமாள் கோயில்னு கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 10,000 ஆண்டு, 5,000 ஆண்டு, 2,000 ஆண்டு அவங்கவுங்க தோரணைக்கு ஏற்ப சொல்லுகிறார்கள். ஆனால் குறைஞ்சபட்சம் 20,000 ஆண்டுகளுக்கு மேலே, 10,000 ஆண்டுகளுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயில் வந்து வீரசிங்கவர்மன் என்ற மன்னரால் உருவாக்கப்பட்டது. அது வந்து நிறைய பேர் இந்த பெருமாள் கோயில் இதெல்லாம் வந்து ஆரியர் காலத்திற்கு முன்பாகவே இந்த கோயிலெலாம் உருவாக்கப்பட்டது. அங்கே வந்து ராமம் போட்டுக்கிறாங்க, அந்த விஷயத்துக்குலாம் நம்ம போகல, அது இன்னும் உள்ளே போனோம்னா ரொம்ப குலாப்சம் ஆயிரும். அந்த கோயிலில் ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது. தன்னுடைய இந்து அறநிலையத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கோவிலில் திருட்டு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை அவர் வரணும், இந்துக்கள் ஓட்டு உங்களுக்கு இனிக்கிற பொழுது ஓட்டுக்கள் கிடைக்க வேண்டும் என்று மலையடிப்பட்டியை சுற்றி சுற்றி வந்து ஓட்டு கேட்கிற பொழுது அந்த ஓட்டுக்கள் உங்களுக்கு இனிக்கிறது, இந்து கோவில்கள் சார்ந்த அந்த திருட்டு சம்பவம் நடக்குது, அதை வந்து என்ன ஏதுன்னு பார்க்கல. அந்த கோவிலுக்குன்னு சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு சின்ன குடிநீர் தொட்டியோ அல்லது ஒரு கழிப்பற வசதியோ எதையுமே சின்னத்துறை செஞ்சு கொடுக்கல. சரி, அவர் தான் செஞ்சு கொடுக்கல, ஏன்னா கம்யூனிஸ்டுக்காரவங்க அப்படி தான் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிழலாக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலுக்கு முட்டுக் கொடுக்குற வகையில் துணையாக நிற்கிறார்கள். அப்போ இனிமேல் கம்யூனிஸ்ட் வந்து நம்ம ஆதரவு தெரிவிக்கவோ முடியாது, கம்யூனிஸ்ட் முழுக்க முழுக்க ஊழல் பாசிச கட்சிக்கு ஆதரவாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சமூக ஆர்வலர் கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த மலையடிப்பட்டி கிராமத்திற்குன்னு அந்த ஊரை சுற்றி இருக்கிற அனைத்து வேலி கருவிகளையும் அகற்றிவிட்டு பசுமை தரக்கூடிய மரங்களை, வீட்டுக்கு ஏதாவது தேக்கு மரம் அது மாதிரி, அந்த மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய வெட்டிக்குளம் பரணிக்குளம் இந்த கரைகளில் வந்து தேக்கு மற்றும் புளியங்கன்று இது போன்ற மரங்களெல்லாம் வச்சு அதை பராமரிக்கும் வனத்துறை பராமரிக்கணும்னு சொல்லி நம்ம புதுக்கோட்டை கலெக்டருக்கு முன்னாடி இந்த மியூசிக் போட்டால் டான்ஸ் ஆடினாங்க பார்த்தீங்களா, அந்த மாவட்ட ஆட்சியருக்கு நம்ம அனுப்பணும். அவர் மாவட்ட ஆட்சியராகவும் இருப்பார் என்று நினைத்து தான் நம்ம அந்த மனு அனுப்பினோம். அவர் வந்து குளத்தூர் வட்டாட்சியர் ஊழலுக்கு துணை போனார், டிஆர்ஓ செல்வி ஊழலுக்கு துணை போகிறார், குழந்தைசாமி ஊழலுக்கு துணை போகிறார். குழந்தைசாமி ஊழல் செய்யலை, ஊழல் செய்யலம்பாங்க, ஆனால் கல்குவாரி இழுப்பூரில் 100க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் அனுமதி இல்லாமல் நடக்குதுங்கிறாங்க. அனுமதியோடு நடத்துங்க, ஒன்றும் தவறு கிடையாது. அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி விட்டு நீங்கள் தனியாருக்கு லாபம் கொடுக்கறதுனால நாளைக்கு ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலேருந்து இறங்கும்பொழுது ஒரு 10-15 லட்சம் கோடி ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய தலையில் வந்து விழுக போகுது. மக்களே, நீங்கள் நல்லா யோசனை பண்ணிக்கிங்க, நான் இதை எந்த யாரையும் மனசில் வச்சுக்கிட்டோ எந்த சூட்சமோ எதுவும் பேசலை, நம்மளுடைய தலையில் சுமை ஏறிக்கொண்டே இருக்கிறது. இது எல்லோருக்கும் தெரியலை, ஏதோ யூடியூப்பில் பேசுகிறாங்க, நம்ம யூடியூப்லேயும் பேசுகிறாங்க, நம்ம பத்திரிகையிலையும் செய்தி போகிறோம். நம்ம ஒரு பத்திரிகை ஆசிரியராக நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்தே நான் பெட்டிஷன் எழுத ஆரம்பித்தேன். இன்றைக்கி நம்ம சமூக பணிகள் நிறைய நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சொல்கிற கருத்துக்களை
யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்ம எந்த விதமான சமரசமின்றி செய்திகளை நம்ம வெளியிடாது. முதல்ல செய்தியை வெளியிட்டுருவோம், என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்குவோம். அப்படி ஆள் நம்ம எதையும் சந்திக்கக்கூடிய திராணியும் தெம்பும் இன்னும் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருமே அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் கூட இந்த கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியும் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியும் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு இணையாக வளர்ச்சி பெறவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த மலையடிப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலிக்கருவிகளெல்லாம் அகற்றி விட்டு மரங்கள் இயற்கை வளம் சார்ந்த மரங்களை வைக்கணும்னு சொல்லி வனத்துறைக்கு லெட்டர் போட்டோம். அந்த அதிகாரிகள் மானங்கட்டதனமாக எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க வாங்கங்கிறாங்க. எனக்கு நான் மனு போட்டால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது உன்னுடைய வேலை, வனத்துறையில் கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறீங்கள, அதை நடவடிக்கை எடுத்து அந்த வேலிக்கீரை மரத்தை அகற்றுறதுக்கு ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிடிஓட்டை கலந்து பேசி அந்த மரத்தை வேலிக்கீரை மரத்தை அகற்றுறதுக்கு துப்பு இல்லை அந்த அதிகாரிகளுக்கு. அதே நேரத்தில் அந்த பிடிஓ ரமேஷுக்கும் நம்ம மன்ன அனுப்பியிருக்கோம், அந்த மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த வேலிக்கீரை மரங்களை அகற்றுங்கள் என்று அவருக்கும் மனு போட்டோம். ஆனால் அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி விராலிமலையில் முடிஞ்சவரையும் கொள்ளை அடிச்சுட்டு இங்கே குண்டாறு கோயில் ஏற்கனவே குண்டாறு கோயிலில் வேலை பார்த்தவர் தான், விராலிமலையில் போய் முடிஞ்சவரையும் கொள்ளை அடித்து சுருட்டி விட்டு இப்போ குண்டாறு கோயிலில் வந்து வேலை பார்க்குறாரு. பிடிஓலாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, குறைஞ்சபட்சம் 5% கமிஷன் வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார்கள். உண்மையாகவே ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பிடிஓ தாசில்தார் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, எல்லா அதிகாரிகளும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது, நல்ல அதிகாரிகளும் இப்போ புதுக்கோட்டையில் இருக்க தாசில்தார்லாம் சிறப்பாக செயல்படுறாருன்னு சொல்கிறாங்க. 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், நல்லா செயல்படுறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி விராலிமலை பகுதி இழுப்பூர் இங்கெல்லாம் ஓரளவு வட்டாட்சியர்கள் வந்து ஓரளவு சிறப்பாக செயல்படுறதா சொல்கிறாங்க, ஓரளவு அதிகமாக நெருக்கடி கொடுக்காமல் செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஊழல் முறைகேடுகள்லாம் நடக்குது, மனு கொடுத்தாலும் நடவடிக்கை இல்லை. இப்போ இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சி பெற்றிருக்கிறதா என்றால் துளியளவும் வளர்ச்சி பெறவில்லை. எந்த இடத்துல வளர்ச்சி பெற்றிருக்கு? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வர்ற எம்பி தேர்தலில் ஓட்டு கேட்க போவீங்க? நீங்கள் கிரணூர் நகராட்சி அதை 4 துண்டாக்கி பேசாமல் புதுக்கோட்டை எம்பி தொகுதியை எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது 4 துண்டாக்கி கரூர் திருச்சி சிவகங்கன்னு பிரித்து எம்பி தொகுதியை பிரிச்சுட்டிங்களோ, அதுபோல் கீரனூர் நகராட்சியை பிரித்து ஊராட்சி ஆக்கிருங்க. எந்த வகையிலும் வளரலை, அள்ளிக்குட்டையை ஆக்கிரமம் பண்ணிட்டீங்க. கீரனூர் பேரூராட்சியை கட்ட பேருந்து பக்கத்தில் இருக்கிற இடமும் எல்லாம் ஆக்கிரமம் பண்ணிட்டீங்க. அதுக்கு வரதராஜ் தாசில்தாரும் தொண்ண போனார், இப்போ இருக்கக்கூடிய சக்திவேலும் அதை எதுவும் கண்டுக்கிறது இல்லை. புதுக்கோட்டை மாவட்டம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. நான் தான் சொல்லலை, புதுக்கோட்டை நகராட்சியிலேருந்தே நான் தொடங்குறேன். இழுப்பூர் பேரூராட்சி சிறப்பாக ஓரளவு செயல்படுறாங்க, ஏன்னா நம்ம ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்கும்போதே தெரியுது. அதே நேரத்தில் கீரனூர் பேரூராட்சி மிக 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 பின்தங்கி இருக்குது. அது இன்னும் முன்னேற்றத்துக்கு வரணும்னா பேசாமல் ஊராட்சியாக பிரிக்கணும், இல்லைனா நகராட்சியை மாற்றணும். நகராட்சியை மாற்றுற அளவுக்கு அது இன்னும் வளர்ச்சி பெறவில்லை. அடுத்து கீழையூர் ஊராட்சியில் அந்த மலையடிப்பட்டி கிராமத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கண்ணீரந்த பெருமாள் கோயில் கட்டப்பட்டது, அதற்கு வந்து சிமெண்ட் சாலை போடணும், கிரிவல பாதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கும் நம்ம மனு போட்டோம். வேலிக்கரிய மரங்களை அகற்றணும், வெட்டிக்குளம் பரணிக்குளத்தில் வேலிக்கரிய மரங்களை அகற்றிட்டு தேக்கு மரம் வைக்கணும், புளிய மரம் வைக்கணும், அதை வனத்துறை பாதுகாக்கணும், இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மற்ற 100 நாள் வேலை பார்க்குறவங்கள வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு மனு போட்டோம். எந்த நடவடிக்கையாவது எடுத்துச்சா இந்த அரசாங்கம்? அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காத அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை எப்படி நீங்கள் மட்டுமே விடியல் ஆட்சி என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம்? விடியல் ஆட்சி என்று நாங்கள் சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழக அரசு விடியல் அரசு என்று நாங்கள் சொல்லணும். உங்கள் ஆட்சியை விடியல் அரசு என்று ஒருபோதும் எங்களால் சொல்ல முடியாது. அப்படி எந்த விதத்திலும் எந்த நல்லதையும் நீங்கள் அடப்பு எடுக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தலை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடப்பு எடுக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தலை. அதிமுக ஆட்சியில் ஊழல் முறைகேடுகள் உள்ளாட்சித்துறையிலே நடந்துச்சு, எதுலேயுமே ஊழல் நடக்கலைன்னு நம்ம சொல்லவே இல்லை. நீங்கள் என்ன திமுகவையே பேசுகிறீங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் ஊழல் முறைகேடுகள் அளவில்லாமல் நடந்தது உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. திமுகவில் அதை விட 4 மடங்கு அதிகமாக நடக்குது. அங்கே அளவு இல்லாமல் இல்லை, ஓரளவு சம்பாரித்தாலும் 10 ரூபா 4 பேருக்கு செய்வாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும், ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும், யாருக்கிட்டே போய் நீங்கள் என்ன செயல்பட்டுருக்கீங்க உங்களை பற்றி ஒரு பேட்டி கொடுங்கன்னா நான் என்னென்ன செயல்பாடு பண்ணியிருக்கேன் ஏடிஎம் அதிமுக ஆட்சியில்னு சொல்லுவாங்க. இப்போ போய் நம்ம யார்ட்டையாவது ஒரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நீங்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுங்க உங்களை பற்றி பேட்டி பண்ணும்னா, அட போதம்பி உள்ளாட்சியில் ஒன்று நிதியும் ஒதுக்கல ஒன்றும் ஒதுக்கல, அந்த ஆள் போய் உதயநிதி போய் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு ஒரு மண்ணும் பண்ணலை, நீ வேறு தம்பி ஏன் தம்பி வேதனைப்படுத்துகிறீங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்துச்சுன்னா எப்படி நாங்கள் விடியல் ஆட்சின்னு சொல்லிக்குவோம்? நீங்கள் கும்பல் கும்பலாக வரலாம், செலவு பண்ணி கும்பலை திரட்டலாம்,
ஆனா உங்களுடைய ஆட்சி விடியல் ஆட்சி இல்லை. விடியல் ஆட்சி ஆகணும்னா நீங்க கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு ஒரு சர்வே எடுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை கழிவு கழிவு ஊத்துறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கும் அந்த பகுதிக்கு செய்யலை. புதுக்கோட்டையில் நகராட்சி மிக மிக மோசமாக இருக்கு. பாதாள சாக்கடை அங்கே வந்து திட்டங்களை கொண்டு வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. திலகவதி செந்தில் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மாநகர நகராட்சியினுடைய கவுன்சிலர்கள் வந்து அவர்களுடைய உரிமையை கேட்கணும்னா தஞ்சாவூரில் மைக் ஆஃப் மாநகராட்சியில் மைக் ஆஃப் பண்ணுற மாதிரி மைக் ஆஃப் பண்ணி அங்கே வந்து நீங்கள் பெரிய அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆக புதுக்கோட்டை இந்த திராவிட ஆட்சியில் இந்த திராவிட மாடல் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, திராவிட மாடல் ஆட்சியில் எந்த வகையிலும் முன்னேறவில்லை. புதுக்கோட்டை இன்னும் தேரவில்லை. இருக்க இருக்க இன்னும் வீழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. புதுக்கோட்டை ஒருபோதும் எழவில்லை. எழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்று கூடி, இந்த கந்தரகோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்று கூடி, அல்லது நீங்கள் அமைச்சர்கிட்ட உட்காந்து எங்களுக்கு இந்தந்த வகையில் நிதி வேணும் உட்காந்து பேசுங்க. ரெண்டு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சரும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அமைச்சரும் இருக்கார்ல, ரெண்டு அமைச்சர்கிட்ட உட்காந்து பேசுங்க. எந்த வகையிலுமே இந்த கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி முன்னேறாமல் இருக்குதுன்னா ஒரே ஒரு தடவை அதிமுகவில் ஊழல் முறைகேடு அதிக அளவுக்கு, ஆறுமுகமாக இருக்கட்டும் சுப்பிரமணியாக இருக்கட்டும் கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டாங்க, ஊழல் முறைகேடு பண்ணிட்டாங்க. அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடி போய் எல்லாம் இங்கெங்கெல்லாம் போய் நிதி வாங்கி கஷ்டப்பட்டு அவர் இன்றைக்கி கோடீஸ்வரர் பட்டியலில் வந்துட்டார். சுப்பிரமணி அடித்து அவர் வந்து சத்தனா அந்த அவர் துறை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சத்தனோதுறையில் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடு செஞ்சு அவர் செட்டில் ஆகிட்டார். எல்லாத்துமே அரசியலில் நீங்கள் வர்றது நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு தான், ஊருக்கு ரெண்டு பினாமி நீங்கள் ரெண்டு பினாமி உருவாகிறதுக்கு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்க தவிர, இந்த மக்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. தயவுசெய்து இன்னும் இருக்கக்கூடிய மீத ஆண்டுகளில் நீங்கள் அவங்க தலைமையில் வந்து அமைச்சர்களுக்கு அடப்பு எடுக்கிற வகையில் அடப்பு எடுக்கட்டும். அதை காரணம் காட்டி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சின்னத்துறை முத்துராஜா ரகுபதி மெய்யநாதன் இவங்கெல்லாம் அதை காரணம் காட்டி அப்படியே ரொம்ப பரபரப்பாக்கிட்டு இருக்குன்னுறாதீங்க. நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய வேலிக்கிரவ மரங்களை அகற்றுங்க. மலையடிப்பட்டி கிராமம் ஒன்றே சாட்சி. நான் மனு நிறைய போட்டிருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஆட்சி வந்து விடியல் ஆட்சி இல்லை. நான் மனு போட்டதுக்கு எந்த விதமான பதிலும் கிடையாது. அப்போ இது எப்படி விடியல் ஆட்சின்னு சொல்ல முடியும்? இதே அதிமுக ஆட்சியில் நம்ம ஒரு மனு போட்டோம்னா அதுக்கு ரிப்ளை வரும், இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது, இது குறிப்பிட்ட காலத்துக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும்னு தகவல் வரும். ஏதாவது எனக்கு தகவல் வந்துச்சா? வந்துச்சுன்னா நான் ஏன் பேச போகிறேன்? அந்த வந்துச்சுன்னா நாங்கள் ஏங்க பேச போகிறோம்? ஒரு மனு கோரிக்கை மனு அனுப்புகிறோம், அதுக்கு பதில் கொடுக்கணும்ல. இந்த நடவடிக்கை மேற்கொண்டு எடுக்கப்பட்டது, நிலுவையில் உள்ளது, இந்த காலத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கப்படும், இந்த அதிகாரி போய் இவரை பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் உத்தரவு போடுறீங்களா? எந்த மாவட்ட ஆட்சியர் வந்தாலும் அங்கே ஊழல் முறைகேடுகளுக்கு நீங்கள் துணை போகிற வேலையை தான் செய்கிறீர்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை எந்த வகையிலும் வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போகவில்லை. புதுக்கோட்டை எம்பி தொகுதியை வெட்டி, நாலு துண்டாக வெட்டி எம்பி தொகுதியை நீங்கள் வந்து பிரித்து, கரூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் இப்படி பிரித்து பிரித்து எடுத்துக்கிட்டது மாதிரி கீரனூர் நகராட்சியும் பிரித்து எடுத்துருங்க. அதுவும் வளரல, அங்கேயும் நபார்டு வங்கி லைட்டு போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன்னு சொல்லி கோடிக்கணக்கில் அங்கே ஊழல் முறைகேடு நடக்குது. குன்னடார் கோயில் பிடிஓவில் அங்கே ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகள். அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களை இந்த பிடிஓ அதிகாரிகள் 2% கமிஷன் கொடு, 3% கமிஷன் கொடு, மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இந்த 100 நாள் வேலையில் அதில் போய் கமிஷன், இதில் போய் கமிஷன், தொட்ட 90%க்கும் கமிஷன் சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களை நிம்மதியாக வேலை செய்ய வருதில்ல. இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை கட்டுக்குள் கொண்டு வராமல் மேலே உள்ளவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அமைச்சர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான அந்த நிதிகளை எல்லாம் ஒதுக்காமல் புதுக்கோட்டையை மேலும் மேலும் பின்தங்கிய தொகுதியாக, புதுக்கோட்டைனா ஒட்டுமொத்த புதுக்கோட்டையும் நான் சொல்லலை, திருமயம்லாம் ஓரளவு வளர்ச்சி பெற்றிருக்குங்கிறாங்க என்னன்னு தெரியல, ஆனால் விராலிமலையும் அந்தளவுக்கு ஓரளவு பெரிய அளவுக்கு பின்தங்கி இல்லை, கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்குது. அதே நேரத்தில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்குது. ஏன் கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியும் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியும் ஏன் உங்களுக்கு அந்தளவுக்கு என்ன கேவலமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு விடியல் அரசாக இருந்தால் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும். புதுக்கோட்டையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி விடியல் ஆட்சி என்று மக்கள் சொல்லுகிற அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிகாரிகளை முடுக்கிவிட்டு பணிகளை விரிவுபடுத்தி ஊழலற்ற நிர்வாகத்தை கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.